ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்மதி இணையதளத்தின் உணவு மதி தொகுப்பு. இந்த உணவு மதி தொகுப்புல நம்ம பார்க்க போற கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ்லாம் என்ன, அது அதோட நன்மைகள் என்ன, அது எந்த அளவுக்கு எடுத்துக்கலாம், அது எந்தெந்த பொருட்கள்ல இருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். புதிய தகவல்களுக்கு இன்மதியுடன் இணைந்திருங்கள். இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் சொல்றோம் இல்லையா, இது வந்து மூணு வகைப்படும். அதாவது பாத்தீங்கன்னா DHA, BHA, அப்புறம் ALA. இப்போ இதுல வந்து இந்த ALA அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த நட்ஸ்ல, ஆயில் சீட்ஸ்ல, அப்புறம் நம்ம வெஜிடபிள்ஸ் ஆயில்ஸ்ல, இதுல எல்லாம் இருக்கும். பொதுவா இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான இதோட பங்கு என்ன அப்படின்னா, இது இன்ஃப்ளமேஷனை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். இன்ஃப்ளமேஷன் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நோய் எதிர்ப்பு ஏற்படுத்தக்கூடிய ஆற்றலை இன்க்ரீஸ் பண்ணும், இன்ஃப்ளமேஷனை கம்மி பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த C-reactive protein அப்படின்னு சொல்லுவாங்க, அது உருவாகிறதை தடுக்கும். இது ரீசெண்டாக சர்வே என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் எடுத்துக்கிறவங்களுக்கு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் வருது. அதாவது இந்த பின்வரக்கூடிய நிறைய நோய்களை கட்டுப்படுத்த முடியும். நல்ல ஹேர் க்ரோத்ல இருந்து, நல்ல ஸ்கின்ல இருந்து உங்களை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். பொதுவாக நம்ம வந்து எந்த நோய்க்கு வந்து டாக்டரை பார்க்க போனாலும் டாக்டர் வந்து நமக்கு சப்ளிமெண்ட்டாக ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸை கொடுப்பாரு. ஒருவேளை நீங்கள் இருதய நோய்களுக்காக போனாலும் சரி, இல்லை கேன்சர் சம்மந்தப்பட்ட நோய்கள் அப்படின்ட்டு நீங்கள் எதுக்காவது வந்து ஒரு இதுக்கு டாக்டர்கிட்ட போகும்போது அவர் வந்து உங்களுக்கு எழுதி கொடுக்குற சப்ளிமெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ், அது கொடுப்பாரு. இது எடுத்துக்கோங்க அப்படின்னு கொடுப்பாரு. பொதுவாக ஒமேகா 3னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம பாடிக்கு தேவைப்படுற எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். நம்ம பாடியால உற்பத்தி செய்ய முடியாத ஃபேட்டி ஆசிட்ஸ், உணவு முறைகள்ல மூலமா, உணவுகள் மூலமா தான் அது கிடைக்கக்கூடிய ஃபேட்டி ஆசிட் இது. அதாவது இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடியால உற்பத்தி பண்ண முடியாததுனால நம்ம உணவு வழியால மட்டும்தான் இதை நம்ம எடுத்துக்க முடியும். அப்படி இதை நம்ம எடுத்துக்கும் போது நம்ம என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஒவ்வொரு செல் இருக்கு இல்லையா, அந்த மெம்பரேன் இருக்குல்ல, அந்த மெம்பரேனோட ரிசெப்டார்ஸ்ல வந்து இது ஆக்ட் பண்ணும். அப்படி இருக்கும்போது இந்த ஹார்மோன் ஃபங்க்ஷனிங்ல இருந்து, ஹார்மோன் ப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லாத்துக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன்லேருந்து, நம்ம கண் பார்வையிலேருந்து எல்லாத்துக்குமே ஒமேகா 3யோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்பவே அதிகம்னு சொல்லலாம். இந்த ஒமேகா 3 வந்து எது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட முக்கியமாக வந்துட்டு மூளை வளர்ச்சிக்கு, பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது ஒரு ரீசன்ட் ஸ்டடியில என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு குழந்தை அதை பிரெக்னெண்ட்டாக இருக்கும் போதே ஒமேகா 3 நம்ம எடுத்துக்கும் போது அந்த குழந்தையோட மூளை வளர்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கண் இது வந்து இந்த ஒமேகா 3 எடுக்கும்போது இந்த கண் பார்வை குறைபாடு நாளாக நாளாக வயதாக வயதாக ஏற்படக்கூடிய கண் பார்வை குறைபாடு இருக்கு இல்லைங்களா, அதுவுமே வந்து ஏற்படாது. மற்றபடி இந்த டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது எதுவுமே வந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும் பெரும்பாலும் ஏற்படாது அப்படின்னு சொல்றாங்க. நாலாவதா பார்க்கும்போது ஹார்ட் டிசீஸ், அதாச்சு இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கிறவங்க ஒமேகா 3 எடுத்துக்கும் போது அந்த நோய்கள் வந்து திரும்ப வராம அதை தடுக்கிறதோட அவங்களுக்கு வந்து இன்னமும் எந்த காம்ப்ளிகேஷனும் வராம இதை தடுக்கும். ஒரு பெரிய சர்வே எடுக்கிறாங்க, ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல நடத்தப்பட்ட ஒரு சர்வேல ஒரு 50 என்ன பண்றாங்க அப்படின்னா, ஹார்ட் டிசீஸால ஒரு தடவை ஹார்ட் அட்டாக் வந்தவங்களுக்கு இந்த ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிடோட வந்து சப்ளிமெண்ட்ஸை கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு திரும்ப இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் வர்றதுக்கான சாத்தியக்கூறுகள் 50% வரைக்கும் கம்மியாகிறத பாக்குறாங்க. அதனால ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து ரொம்பவே இருதயத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த கொழுப்பு சேர்க்கக்கூடிய ட்ரைகிளிசரைட்ஸ் சொல்றோம் இல்லையா, அதாவது அடைப்பை உண்டாக்கக்கூடிய ட்ரைகிளிசரைட்ஸ், இது எல்லாத்தையுமே அது ரொம்பவே குறைச்சிரும் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஸோ ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து எதுல இருக்கு, இவ்வளோ நல்ல இவ்வளோ நிறைய சத்துக்கள் இருக்கிற இந்த
ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸை எப்படி மேம் சாப்பிட்றது, இது எதுலலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஃபிஷ்ஷஸில் இருக்குது, எல்லா ஃபிஷ்லேயுமே இருக்குது. அப்புறம் வந்துட்டு திக் கலர், அதாவது டார்க் கலர்டு ஃபிஷ்ஷஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஃபிஷ்ஷஸில் இருக்குது. அப்புறம் வந்துட்டு நல்ல எல்லா நட்ஸ் ஆயில் சீட்ஸில் இருக்குது, அதாச்சும் எஸ்பெஷலி நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு சீட்ஸ் பற்றி. நான் ஒரு வீடியோ போட்டதில் நான் ஒரு 6 சீட் பற்றி சொல்லியிருப்பேன். அந்த மாதிரி சீட்ஸ் வெரைட்டிஸ் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஒமேகா 3 இருக்குது. அதுக்கப்புறமா லீஃபி வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கலாம். அடுத்து வந்து நீங்கள் வந்து ஆயில்ஸ் இருக்கு இல்லைங்களா, வெஜிடபிள் ஆயில்ஸில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ஒமேகா 3 வந்து நீங்கள் டெய்லியுமே ஃப்ளாக்ஸ் சீடு, சியா சீடு அப்படி மாற்றி மாற்றி டெய்லி ஒரு சீடு எடுத்துக்கும் போது தேவையான அளவு உங்களுக்கு கிடைக்கும். ஒமேகா 3 இருக்குது மேம். ஒமேகா 6னா என்ன, ஒமேகா 5னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இது எல்லாமே எசென்ஷியல் ஃபேட்டி ஆசிட்ஸ், உங்கள் பாடிக்கு தேவையான ஃபேட்டி ஆசிட்ஸ் தான். இது எல்லாமே நேச்சுரலாக எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் உணவு முறைகள் எடுத்துக்கணும்னா, வாரத்தில் ரெண்டு தடவை வந்து ஃபிஷ் எடுத்துக்கலாம், அது மூலமாக ஆட் பண்ண முடியும். டெய்லியுமே ஒரு கையளவு வந்து பார்த்தீங்கன்னா நட்ஸ் எடுத்துக்கும் போது அது மூலமாகவும் நீங்கள் ஆட் பண்ண முடியும். ஆட் பண்ணாலே ஓரளவுக்கு நீங்கள் பாடி தேவையான எசென்ஷியல் நியூட்ரியன்ஸை மீட் பண்ண முடியும், அதாவது உங்களுக்கு தேவையான ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸை மீட்டப் பண்ண முடியும். நான் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கலாமா, நிறைய பேர் வந்து கேட்பாங்க மேம், நான் வந்து எனக்கு டயட்டில் வந்து இது பண்ண முடியல, நான் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாமா அப்படின்னா, நீங்கள் எடுத்துக்கலாம். ஆனால் ஒரு டாக்டரோட அட்வைஸோடு நீங்கள் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கும் போது கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கும். நீங்கள் போய் உங்களை பார்த்து உங்களை எக்ஸாமின் பண்ணிட்டு என்ன சப்ளிமெண்ட் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் அவர்கிட்ட கேட்டுட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். பொதுவாக சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்றத விட நம்ம நேச்சுரலாக நம்ம உணவு முறைகளில் அதை கலந்துக்கும் போது அது ஒரு நம்ம பார்ட் ஆஃப் டயட்டாகவே ஆகிட்டோம் அப்படின்னா, நம்ம எந்த இதுக்கும் ஆர்டிஃபிஷியலாக எதையுமே டிபெண்ட் பண்ண வேண்டியது இல்லை. இப்போ ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல்னு சொல்கிறோம்ல, எப்படி வந்துட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல்ன்றது எப்படி நம்ம எக்ஸசைஸையும் டயட் பேட்டர்னையும் ரெகுலராக நம்மளோட இதில் எடுத்துக்கிற மாதிரி, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸையுமே நம்மளோட இருக்கிற உணவுகளை வந்து நம்ம டெய்லி நம்ம டயட்டில் ஆட் பண்ணிக்கிட்டோம்னாலே நம்ம ஒரு ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலில் மீட்டப் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நல்ல கான்செப்டோடு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.